அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு வாரமும் நடுநிலை சமுதாயம் பகுதியில் இந்த வார பதில்கள் என்ற பகுதியில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதிலளித்து வருகிறோம். இந்த வாரம் ஜே சுலைமான் வண்ணாங்குண்டு பகுதியை சார்ந்தவங்க நுபுர் சர்மா மீது பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதோட டைம்ஸ் நவுல வந்து ஒரு விவாதம் ஒன்று நடக்குது. அந்த விவாதத்தில் பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நுபுர் சர்மா கலந்துக்கிறாங்க. அந்த விவாதங்களில் பேசக்கூடிய அந்த விஷயங்களில் அவங்க சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னாக்கா, எங்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்தியதாக அந்த விவாதத்துடைய கருத்துக்கள் அமைந்தது. கியான்வாபி மஸ்ஜிதில் ஒரு இடத்துல ஒழு செய்யக்கூடிய ஒரு நீர் தடாகம், அதில் ஒரு வாட்டர் ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. அந்த ஃபவுண்டன் தான் சிவலிங்கம் என்று சொல்கின்ற போது, அதை எப்படி நீங்கள் சிவலிங்கன்றீங்க, அது ஒரு வாட்டர் ஃபவுண்டன் தான் என்று சொல்கின்ற போது, இவங்க மத நம்பிக்கையை புண்படுத்தி விட்டதாக சொல்லி இவங்க முகமது நபி அவர்கள் மீது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து அதில் தெரிவித்தாங்க. இது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு கண்டனங்களை வந்து இதற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த பள்ளிவாசலில் மசூதியில் சிவலிங்கம் இருந்தது என்பது தான் இவங்களுடைய வாதம். ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் சொல்லும்போது கூட, பள்ளிவாசல்களில் போய் நீங்கள் சிவலிங்கத்தை தேடாதீங்க என்று சொல்லி அறிவுரை சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ ஒரு மசூதி பல ஆண்டுகளாக அங்கே வணக்க வழிபாடுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பாபர் மசூதியும் இதே மாதிரி தான் செஞ்சாங்க. அடுத்து காசி பாக்கிஹே, மதுரா பாக்கிஹேன்னு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் கை வைக்கிற மாதிரி கியான்வாபி மஸ்ஜிதிலையும் இதே மாதிரி ஒரு நிலையை வந்து இவர்கள் மேற்கொள்வதற்காக போவதற்கு தான் இந்த விவாத நிகழ்ச்சியே நடக்குது. இதில் ரொம்ப வரம்பு மீறிய வார்த்தைகளை இவங்க பேசி அந்த விஷயங்களெல்லாம் உலகம் முழுக்க வைரல் ஆகுது. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. இந்த போராட்டத்தை கூட வழக்கம் போல் இந்த சங்க பரிவார சிந்தனை உள்ளவர்கள் அதை வந்து ஒரு போராட்டத்தையே வந்து ஒரு வன்முறை களமாக மாற்றுறாங்க. கல்லெறி வீச்சுகள் நடத்தப்படுது, மிகப்பெரிய அளவில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதற்கு பிறகு காவி சிந்தனையோடு செயல்படக்கூடிய காவல்துறை முஸ்லீம்கள் மீது வழக்கு பதிந்து முஸ்லீம்களையே மட்டுமே கைது செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த விவாதத்திற்கு பிறகு இப்படி ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். விவாதம் நடந்து முடிஞ்சது. இது பிஜேபி வந்து உடனே நடவடிக்கை எடுத்த மாதிரி சிலர் பேர் வந்து மீடியாக்களில் பேசிகிட்ருக்கிறாங்க. இது உடனே நடக்கலை. இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அவருக்கு ஆதரவாக முகநூல்லையும் சமூக வலைதளங்கள்லையும் ஆதரவு கருத்துக்களை சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் பதிவு செய்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடக்குது, போராட்டத்தை சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் கலவரமாக மாற்றுறாங்க. சமூக வலைதளங்களில் இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம், ஐ சப்போர்ட் வித் நுபுர் சர்மா, ஐ ஸ்டாண்ட் வித் நுபுர் சர்மா என்று சொல்லி ஹேஷ்டேக்கை போட்டு நுபுர் சர்மாவுடைய கருத்தை சங் பரிவார சிந்தனை கொண்ட நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அமித்ஷா வந்து எனக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்று சொல்லி நுபுர் சர்மாவே பேசக்கூடிய அளவிற்கு கருத்து தெரிவிக்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகள் இருந்ததை பார்க்குறோம். அப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது தான் இந்த வீடியோ வைரலாகி வளைகுடா நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கெல்லாம் பரவுது. இப்படி பரவக்கூடிய நேரத்தில் தான் பல இடங்களிலிருந்து இதற்கான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது. கண்டனம் தெரிவிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் பிஜேபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் நுபுர் சர்மாவை கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செய்கிறாங்க. இது போதுமான அறிவிப்பா? இது பிஜேபி என்பவர்கள் யார்? இதற்கு முன்பாக இவர்கள் பல இடங்களில் இது போன்ற மதவெறி அரசியலுக்காக பல விஷயங்களை, விஷ கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் பேசியிருக்கிறாங்க. இதில் வந்து எல்லா தலைவர்களும், உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி உட்பட இன்றைக்கி அவர்கள் வந்து இதிலேருந்து பல்ட்டி அடித்து, நாங்கள் வந்து மத வெறுப்பு அரசியலை நடத்தலை, நாங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவங்க, நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்போம் என்று சொல்லி எல்லாம் அவர்களுடைய அறிக்கை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட இவர்களுடைய நிலை என்ன என்பதை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த காலங்களில் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிக்கப்படுகிறது. கோத்ரா ரயில் எரிக்கப்பட்ட உடனே முதல்வராக இருக்கக்கூடிய அவர், அந்த இடத்துல நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ள அவர் கலவரத்திற்கு அவரே விதையை தூவி கலவரங்களை ஆரம்பித்து வைத்தார். ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. அதுக்கப்புறம் அந்த கோத்ரா ரயிலை எரித்தவர்கள் சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் தான், வெளியிலிருந்து அந்த ரயிலை எரிக்கலை, உள்ளிருந்து தான் எரித்தார்கள் என்று சொல்லி
பல தகவல்கள் வெளியே வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கலவரம் தான் அவருடைய அரசியலுடைய மைய கருத்தை என்பதை வந்து நம்ம விளங்கணும். அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மோடி ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு என்று சொல்லி சொல்கிறார். குஜராத்தில் இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்து கிட்டத்தட்ட 3000 முஸ்லீம்கள் வந்து அங்கே கொலை செய்யப்படுறாங்க, அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது. இது குறித்து அவரிடத்தில் கேள்வி கேட்கின்ற போது அவர் சொல்கிறாரு, ஒரு காரில் போகிறோம், போகிற இடத்துல ஒரு நாய் அடிபட்டுருச்சின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி எடுத்துக்குவோம், கடந்து போயிடுவோம்ல, அந்த மாதிரி இதை நம்ம கடந்து போயிடணும்னு சொல்லி 3000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டதை கூட சாதாரணமாக கடந்து சென்றவர். சிஏஏ குறித்து முஸ்லீம்களெல்லாம் போராட்டம் செஞ்சிட்ருக்கிறாங்க, அதில் அவர் பேசும்போது கூட போராட்டக்காரர்களை ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி, முஸ்லீம் விரோத அரசியலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பிஜேபி சித்தாந்தத்தை கொண்டவர்கள், இந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள், யோகி எடுத்தோம் என்று சொன்னால். அவர் பல இடங்கள் இது மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசியிருக்கிறார். எலெக்ஷனில் இப்போ நடந்து முடிந்த இந்த தேர்தலில் கூட 80-க்கும் 20-க்குமான தேர்தல் அப்படின்ற அந்த கருத்தை சொன்னார். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான தேர்தல், முஸ்லீம்களை வந்து நீங்கள் அடியுங்க, முஸ்லீம்களை கொல்லுங்க, முஸ்லீம் பெண்களை வந்து திருமணம் முடியுங்கள் என்று சொல்லியெல்லாம் வெளிப்படையாகவே மேடையில் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்க்குறோம். சமீபத்தில் வந்த ஒரு வீடியோ, ஹரித்துவாரில் சாமியார்கள் வந்து வெளிப்படையாகவே கலவரத்தை தூண்டுகின்ற விதமாக பேசினாங்க. எப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலுடைய பேச்சு என்பதை பல இடங்களில் அவர்கள் தங்களுடைய அந்த சித்தாந்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய சித்தாந்தமே மத வெறுப்பை ஊட்டி, மத மோதலை ஏற்படுத்தி, கலவரங்களை ஏற்படுத்தி, அதன் மூலமாக அரசியல் ஆதாயங்களை அடைய வேண்டும் என்பது தான் என்பதை நம்ம முதல்ல விளங்கணும். ஏதோ பிஜேபி வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, பிஜேபி ஏதோ மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஒரு கட்சி போல என்பது மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முனைகின்றார்கள். இந்த பேசினவங்க அவங்க மட்டும்தான் குற்றவாளி மாதிரியும், மற்ற பிஜேபியில் உள்ளவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் இல்லாதது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்த அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது எதனால் ஏற்படுத்துகிறாங்க, இந்த பாதிப்பு என்பது, இந்த பிரச்சனை என்பது உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நிலை ஆகிவிட்டது. கத்தார் நாட்டுக்கு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு போகிறாரு, அவருக்கு ஒரு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விருந்தில் வந்து அந்த நாட்டுடைய அரசுடைய முக்கிய அதிபர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு நிலைகளை நம்ம பார்க்கணும். இப்படி உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய தூதர்களை அழைத்து, அந்த நாட்டுடைய தூதர்களை அழைத்து இதை கண்டிக்கக்கூடிய ஒரு செயலையும், அதற்காக பத்திரிகை செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு நிலையும் பார்க்குறோம். உலக அளவில் எடுத்தோம் என்று சொன்னால் கத்தார் இதற்காக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், குவைத் அரசு இதற்காக கண்டனம் தெரிவித்திருக்கிறது, சவுதி அரசு இதற்காக கண்டனம் தெரிவித்திருக்கிறது, பஹ்ரைன், ஈரான், யுஏஇ, ஜோர்டான், இந்தோனேசியா, மாலத்தீவு, மலேசியா, லிபியா என்று சொல்லி இதனுடைய அந்த கண்டனங்களுடைய பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்குறோம். இப்படியான கண்டனங்கள் வந்தவுடனே இது ஏதோ பிஜேபி வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு மாதிரியும், இது ஒரு நல்ல செயல் திட்டத்தில் உள்ள ஒரு கட்சி மாதிரியான ஒன்று ஒரு மாய தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க. இப்படி நீக்கப்பட்ட உடனே கூட குவைத்திலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று பேசக்கூடிய ஒரு அளவுக்கு இவர்களுடைய அந்த நடவடிக்கை அந்த நாட்டு மக்கள் விளங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த பிஜேபியை பொறுத்தவரையிலும் இவங்க முழுக்க முழுக்க இந்த சிந்தனை உள்ளவங்க தான். இப்போது அவங்க மோடி இருக்கிறாரு, மோடி வந்து எந்த நேரத்திலாவது வாய் திறந்து இப்படி இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு ஒரு இடத்துல பேசியிருப்பாரா? அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்த நாட்டில் நடக்காமல் இருக்கிறதா? சுல்லி டீல் புள்ளி பாய்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனை வெளியிட்டு முஸ்லீம் பெண்களுடைய மானத்தோடு விளையாடினார்கள். முஸ்லீம் பெண்கள் எவ்வளவு மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். என்ன பேசினார் மோடி? மாட்டின் பெயரால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது, எங்கேயாவது மோடி இதற்காக வாய் தொடர்ந்து பேசியிருக்கிறாரா? ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடித்தே முஸ்லீம்களை கொலை செய்கிறார்கள், எங்கேயாவது மோடி இது குறித்து பேசியிருக்கிறாரா? பசுவின் பெயரால் முஸ்லீம்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள், எங்கேயாவது இது குறித்து மோடி பேசியிருக்கிறாரா? இவர்கள் காட்டக்கூடிய இந்த கள்ள மௌனம் என்பது தான் இது போன்று எல்லாரும் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு அவர்கள் கொண்டு செல்வதற்கு காரணம். கோலி மாரோ என்று சொல்லி பேசுகிறாங்க, சுட்டு தள்ளுன்றாங்க. அமைதியான முறையில் ஜனநாயக அடிப்படையில் ஷாஹின்பாக்கில் போராட்டம் நடக்குது, துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுடக்கூடிய அளவிற்கு அந்த நிலைகளை பார்க்குறோம். கலவரம் ஏற்படுத்துகிறார்கள், கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் டெல்லியில் சூறையாடப்பட்டிருக்கிறது. இது பிஜேபியுடைய அரசுக்கு தெரியாதா? ஆளக்கூடிய அரசுக்கு தெரியாதா? நரேந்திர மோடிக்கு தெரியாதா? உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்தும் கூட இவர்கள் கள்ள மௌனம் காக்கக்கூடியது என்பது
இந்த வெறுப்பு அரசியல் தான் காரணம். இது பிஜேபி என்பது எந்த மதத்திற்கும் எதிரான ஒரு கருத்து கொண்டது இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே வெளிப்படையாக எந்த அளவுக்கு ஒரு வேஷம் போடுறாங்கன்றத மக்கள் அறியா மக்கள் அறிந்து தான் வச்சுருக்கிறாங்க. எவ்வளவு இவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்பது தெரியும். முஸ்லீம் விரோத அரசியல் தான் இவங்களுடைய மொத்த செயல்பாடுமே. பாபர் மசூதியை இடித்து தான் அதன் மீது தான் இவர்களுடைய அரசியல் அந்த கட்சியையே கட்டமைத்தார்கள். அது தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துருக்கல என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் முத்தலாக் தடை மசோதாவை கொண்டு வராங்க. இது என்ன நாட்டுக்கு என்ன முன்னேற்றம்? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், கொரோனா காலத்தில் எவ்வளோ பிரச்சனை, வியாபாரம் இல்லாமல் மக்கள் தவிக்கிறாங்க, ஜிஎஸ்டிகளுடைய பாதிப்பு, இன்னும் உற்பத்திகளில் பாதிப்பு என்று சொல்லி இன்றைக்கி உலக அளவில் உள்ள அந்த பாதிப்புகளை இந்தியாவும் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதில் கவனம் செலுத்த வேண்டிய அரசு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வராங்க. காஷ்மீருக்கு உள்ள 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்குவதற்காக பாராளுமன்றத்தில் அதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. எவ்வளவு இந்த நாட்டில் கவனிக்க வேண்டிய செய்திகள் இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது, அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு சீனாக்காரன் இந்தியாவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான், இந்தியாவுடைய எல்லைக்குள் புகுந்து கொண்டிருக்கிறான், எல்லைக்குள்ளே கிராமங்களை அமைத்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொண்டிருக்கிறான், எல்லை மீறி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இங்கே என்ன பேசுகிறார் மோடி? இதுக்காக சீனாவில் ஒரு 50 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை தடை செய்கிறோம். இதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டியதான். ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை செய்யறதே கிடையாது. நாட்டு மக்களுடைய நலன் கிடையாது, நாட்டை பாதுகாக்கிறது கிடையாது. மொத்தமே அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மத வெறுப்பு அரசியல் தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா அந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவது, இந்த கருப்பு சட்டமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லி முஸ்லீம்களுக்காகவே இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. எவ்வளவு இவர்கள் முஸ்லீம் விரோத சிந்தனை உள்ளவர்கள் என்பது இவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. எடுத்து பார்த்தோன்னு சொன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி பிஜேபி ஆட்சி செய்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன, பிஜேபியுடைய சிந்தனை என்ன, சித்தாந்தம் என்ன? அங்கே லவ் ஜிகாத்ன்ற ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு முஸ்லீம்களை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பல வழக்குகள் அவர்கள் மீது இன்றைக்கி முஸ்லீம்கள் மேலே பாயக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு கொண்டு வந்து அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதை பார்க்குறோம். பசுவின் பெயரால் பெரும் பாதிப்பு, மதத்தின் பெயரால் பெரும் பாதிப்பு. இப்படி எடுத்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்தில் எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி செய்தோம், கர்நாடகாவில் இப்போ தான் பிஜேபி ஆட்சியை பிடித்தது. ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு கர்நாடகாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். ஹிஜாப் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது. கிட்டத்தட்ட 21,000 மாணவிகள் தேர்வு எழுத முடியாமல் இன்றைக்கி அவருடைய அடுத்த காலமே கேள்விக்குறியாக, எதிர்காலம் கேள்விக்குறியாக கூடிய அளவுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. முஸ்லீம் வியாபாரிகள் கோயிலில் வந்து கடை போடக்கூடாதுன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்து ஹலால் இறைச்சி அதை கையில் எடுக்கிறாங்க. முஸ்லீம் வியாபாரிகள் ஹலால் இறைச்சியை விற்கக்கூடாது இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக இப்போ பள்ளியில் வந்து அடுத்து பள்ளிவாசலில் வந்து ஒலிப்பெருக்கில் பாங்கு சொல்லக்கூடாது. இப்படி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பிஜேபிக்கு இஸ்லாமியர்களை எதிர்ப்பது இந்த மதவெறி அரசியலை தவிர வேறு ஒன்றுமே அவர்களிடத்தில் அஜெண்டா இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அவருடைய செயல்பாடுகள் போயிட்டுருக்கிறது. பாபர் மசூதி இடித்தாங்க, ராமர் கோயில் கட்டினாங்க, அடுத்து இப்போ கேன்வாபி எடுக்கிறாங்க, அடுத்தது மதுராவை எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் இப்போ கர்நாடகாவில் பேசும்போது கூட முன்னாள் அமைச்சர் பேசுகிறாரு, 36,000 பள்ளிவாசல்களை இடிப்போம். இன்னும் இங்கே இந்தியாவில் வந்து மதவெறி பேச்சுக்கே இடம் இல்லாதது போன்றும் பிஜேபி வந்து அதை இரும்புகரம் கொண்டு ஒடுக்கிற மாதிரியும் அதை எதிர்க்கிற மாதிரியும் வெளி உலகத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேசுகிறது மோடி அரசு எல்லாருக்குமான அரசு. மோடி அரசு எல்லாருக்குமான அரசா? முஸ்லீம்களுக்கான அரசா? முஸ்லீம்களுக்கான பாதுகாவலர் அவர்? முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் மோடி? எல்லாருக்குமான அரசு. ஒரு தனிநபர் செய்ததற்காக அரசு வந்து இதுக்கு பொறுப்பேற்க முடியாது. அரசு என்ன நடக்குது நாட்டில், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு அநீதிகள், அவ்வளவு அநியாயங்கள், அவ்வளவு அக்கிரமங்கள் இழைக்கப்படுகிறது. ஆனால் வெளியுறவுத்துறை வெளிநாடுகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? மோடி அரசு எல்லாரையுமே சமமாக நடத்துது, இது எல்லோருக்குமான அரசு என்று சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு இவங்க முயற்சி செய்கிறாங்க. இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் 2ம் தர குடிமக்களாக 3ம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் என்பதை இந்த இவருடைய இந்த ஆட்சி நிலையிலிருந்து நம்ம அழகாக பாடம் படிக்க முடிகிறது. அப்போ இதை வந்து இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு
இப்போ இவங்க வந்து அந்தர் பல்ட்டி ஆகாய பல்ட்டி அடித்து நாங்கள் எல்லோருக்குமான அரசு, பிஜேபி மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியது, இதை வந்து நாங்கள் அப்படி நடக்கிறோம் இப்படி நடக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு பாதிப்பு எல்லா நாடுகளும் இன்றைக்கி எதிர்த்து குரல் கொடுத்த உடனே கீழே இறங்கி வராங்க. சரி வராங்கல்ல, இதே நிலை தொடரணுமா இல்லையா? சங்பரிவார சிந்தனையுடைய ஆட்டத்தை பாருங்களேன். இவங்க ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குற மாதிரி காலில் தப்புக்குன்னு உளருது, இன்னொரு பக்கம் ஆட்களை ஏவி விடுறது. ஆட்களை ஏவி விடுறதுன்னா ஒரு இடத்துல சுப்பிரமணிய சுவாமி பேசுகிறார், இதுக்காக ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட போய் நம்ம காலில் விழுறதா அப்படின்றது மாதிரி, சின்ன ஒரு நாட்டிடம் போய் மண்டிட்டு விட்டது இந்தியா அப்படின்ற மாதிரி பேசுகிறார். இன்னும் சில சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் பேசுகிறாங்க, கத்தார் என்பது ஒரு தீவிரவாத நாடு. ஒரு கத்தார் தீவிரவாத நாடுன்னா இந்தியாவுடைய குடியரசுடைய துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு அங்கே போனார், கத்தாருடைய நம் இந்தியாவுடைய உறவு என்ன, இதுக்கு வெளியுறவுத்துறை என்ன பேச போகுது, இப்படி பேசினவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம். இது இல்லாமல் எடுத்து பார்க்கின்ற போது அந்த கத்தார் ஏர்வேஸை வந்து நம்ம புறக்கணிக்கணும், வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கணும் என்று சொல்லி இதை வந்து சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் பேசுகிறாங்க. என்ன நடக்குது, எதனால் இன்றைக்கி பிஜேபி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறது, எதுக்கு நுபுர் சர்மாவை நீக்கி நடவடிக்கை எடுத்தாங்க, எதுக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை வந்து மோடி அரசு வந்து எல்லோருக்குமான அரசுன்னு பேசுது, எதனால் இப்படி பணிந்தார்கள் என்பது கூட இந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்களுக்கு தெரியல. இவங்களையெல்லாம் அடக்கி வைக்கணும் மோடி அரசு. வெளிநாட்டுகளுடைய அந்த எதிர்ப்புகளை கொஞ்சம் பாருங்கள். இந்தியா இன்றைக்கி வெளிநாட்டை சார்ந்திருக்கிறது, உலகமயமாக்கல் மூலமாக ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடை சார்ந்திருக்கிறது. நம்ம வந்து இங்கேருந்து அரிசி அனுப்புகிறோம் வளைகுடா நாடுகளுக்கு, அதை நம்ம நிறுத்திட்டேன்னா என்ன பண்ணுவாங்க, கோதுமை அனுப்புகிறோம், மருந்து பொருட்கள் அனுப்புகிறோம், இன்ன பொருட்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி ரெண்டு நாடுகளுக்குமான அந்த நல்லுறவை பாதிக்கக்கூடிய வேலையை சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் செய்கிறாங்க. இப்போது அந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் இந்தியாவுக்கு பெட்ரோல் எங்கேருந்து வரும், பெட்ரோல் வரலைன்னா எதில் ஓட்ட முடியும், நீங்கள் குடிக்கிறது வேணால் மாட்டு மூத்திரமாக இருக்கலாம், மாட்டு மூத்திரத்தில் வாகனங்கள் ஓடுமா? இன்றைக்கி பேட்டரி வாகனங்கள் வந்து விட்டது, இந்த பெட்ரோல் வாகனங்கள் இருக்கிறதுனால தான் பேட்டரி வாகனங்கள்லாம் 1.5 லட்சம் 1.5 லட்சத்துக்கு இன்றைக்கி வாங்கிட்டுருக்குறோம். பெட்ரோல் வாகனங்கள் இல்லைன்னா பேட்டரி வாகனங்கள் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு போயிடும். இப்படி போனாலும் பரவாயில்லை, அது வாங்கினா பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பெட்ரோல் என்பது இன்றைய காலத்துக்கு ஒரு தேவை உள்ளது. அது இந்த நல்லுறவை பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்றைக்கி சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் கிடையாது, இந்த வெளிநாட்டிலேருந்து மக்களை வந்து இன்றைக்கி நாங்கள் வேலையை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி செய்திகளே பார்க்குறோம். சில இடங்களில் வந்து சில அந்த நிறுவனத்துடைய முதலாளிகள் சொல்கிறாங்க, இந்தியர்களுக்கு வேலை இல்லை, அனுப்பிவிடுங்க, இந்திய பொருட்களை விற்காதீங்க, அதை மூடி வைங்க என்று சொல்லி அந்த வீடியோக்கள்லாம் வருது. எவ்வளோ பெரிய பாதிப்பு இந்த நாடு சந்திக்கும். இதை வந்து சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் கொஞ்சம் கூட விளங்காமல் அவங்க கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது என்பதற்காக கத்தாரை பயன்படுத்தாத, கத்தார் ஏர்வேஸை பயன்படுத்தாத, அங்கே அரிசியை கொடுக்காத, அதை புறக்கணி இதை புறக்கணின்னு சொல்லி இன்னும் மதவெறுப்பு அரசியலை பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். கொடுக்கக்கூடிய இந்த 2 ரூபாய்க்காக ட்வீட் போட்டவங்க இன்றைக்கி வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னி அந்நிய செலவாணி என்பது இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி உலகம் முழுக்க 87 மில்லியன் இந்தியாவுக்கு வந்து அந்நிய செலவாணி மூலமாக வருகிறது. எந்த உழைப்பும் இல்லாமல் நம்முடைய நாட்டு மக்கள் வெளியில் போய் உழைத்து நமக்கு வரக்கூடிய அந்நிய செலவாணி. வளைகுடா நாடுகளில் மட்டும் 5.50 மில்லியன் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 28,500 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியாக நம்ம ஈட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் ஹிஜாபில் கை வச்சோம், ஹலால் இறைச்சியில் கை வச்சோம், மசூதிகளை இடித்தோம். இன்றைக்கி முகமது நபியின உடனே எல்லாரும் அந்த ஒவ்வொரு பாதிப்புகளும் அடுத்தடுத்து பார்த்ததன் காரணமாக இன்றைக்கி வராங்க. இது நிற்பதற்கான ஒரு வேலையை செய்யாமல் இன்னும் அவர்களுக்கு இதையெல்லாம் பார்த்தார்கள் என்று சொன்னார். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ட்விட்டரில் இன்றைக்கி வளைகுடா நாடுகளை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளும் அனைத்து அரசு துறையினரும் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு வேலையை சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அளவுக்கான வருமானத்தை அந்நிய செலவாணி மூலமாக நாம் ஈட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மோடி அரசு கவனம் செலுத்தணும். ஏற்கனவே நாடு பஞ்சத்தில் போயிட்டுருக்கிறது, ஏற்கனவே உற்பத்தி இல்லை, ஏற்கனவே விலைவாசி அதிகம், மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி வெளிநாட்டுகளோடு இருக்கக்கூடிய இந்த உறவுகளை முறிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாமல் 80 லட்சம் மக்கள் வெளிநாட்டில் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்க. வேலை அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் பேரும் உள்ளே திரும்பி வந்தால்
ஏற்கனவே இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, 2 கோடி வேலை வாய்ப்பு தருவன்னாரு. அது பல கோடி வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு மோடியுடைய நிர்வாகம் இல்லாத இந்த அரசு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அன்னைக்கு அவ்வளோ 80 லட்சம் பேர் இங்கே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வரவங்க யார் தெரியுமா? முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது, இந்த 80 லட்சம் பேரில் ஒயிட் காலர்ஸ் என்று சொல்லக்கூடிய பணி செய்யக்கூடியவர்கள், வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து மக்களுமே எங்களுடைய தொப்புள் குடி உறவுகளாக உள்ள இந்து மக்கள். அப்போ இந்துக்களுக்கான ஆட்சி செய்கிறோம், இந்துக்களுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கப் போகிறோம், இந்து ராஷ்டிரம் அமைக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய மோடி அரசு 80 லட்சம் மக்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு வேலையை சமூக வலைதளங்களில் சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை கவனம் செலுத்துங்க. மீடியாவில் பேசினவங்க சாதாரண ஆள் கிடையாது, பிஜேபியுடைய முக்கியமான ஒரு ஸ்போக் பர்சன். அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் காத்த அமைதி, எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அந்த நிலைக்கு இந்த மக்கள், இந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் சென்றார்கள். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியா தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆளக்கூடிய பிஜேபி அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெளியுறவுத்துறையை வச்சு நீங்கள் பேசுறது, இங்கே பிஜேபி லெட்டர் பேரில் வெளியிடுறது, இதையெல்லாம் விட்டுட்டு இங்கே யாரெல்லாம் இந்த மத வெறுப்பை பேசுகிறாங்களோ இதெல்லாம் உலகமயமாகி போயிடுச்சு. உடனே உலகத்திற்கு செய்தி போகக்கூடிய காலம். நீங்கள் ஒருத்தரை அடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது மக்களுக்கு செய்தியே போகும். இனி அடுத்த ஒருத்தரை நீங்கள் எதையாவது செய்தீர்கள் என்று சொன்னால் இது கூடிக்கிட்டே வரும். இந்தியா மேலே இருக்கக்கூடிய இந்த ஏற்கனவே தலை குனிஞ்சு நிற்கிறோம், மேலும் மேலும் இந்த தலை குனிவை ஏற்படுத்தாதீங்க. இந்த பேசின அந்த 2 பேரும், இந்த ஒருத்தர் பேசுனாங்கல்ல, அதை ஒருத்தர் ட்விட்டரில் ஆதரிச்சார்ல, இப்போ 2 பேர் தான் இன்றைக்கி குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. 2 பேர் மீதும் தேச பாதுகாப்பு சட்டத்து மீது நடவடிக்கை எடுங்க, கைது செய்யுங்க. அதுதான் வந்து இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய சரியான ஒரு தண்டனையாக இருக்கும். சும்மா நீக்கி நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பசப்பு வார்த்தை மூலமாக இனி மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களுக்கு செய்தி சென்று கொண்டிருக்கிறது. இதை ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக மோடி அரசு இதை விளங்கி கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் இதில் உள்ள யதார்த்தம். சகோதரர் ஜே சுலைமான் அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக இதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.